மார்னிங் மூன். எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெனுவா மோட்டார்ஸோட கார் எக்ஸ்போ 2023. இந்த எக்ஸ்போவுக்கு போகிறதுக்கு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃப்ரீ டிக்கெட்டை நிறைய புக் பண்ணி வச்சுருந்தேன். அந்த டிக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் டிக்கெட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக போகணுன்னு ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் டிக்கெட் வாங்கி அப்படி என்னப்பா இருக்குது இந்த எக்ஸ்போவில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆடி காரு ரேஸ் கார் மாரி ஒன்று வச்சுருந்தாங்க, செமையாக இருந்ததுங்க. ரேஸ் காரை நம்ம இல்லை க்ளோஸாக போய் பார்க்க முடியுமா? ஆனால் இங்கே F1 ரேஸ் நடந்துச்சு, பட் நமக்கு அந்த அளவுக்கு டிக்கெட்டுக்கு நான்லாம் வாங்கலை. பட் இருந்தாலும் இந்த எக்ஸ்போவில் நான் வந்து பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனான ரொம்ப பிடிச்ச காரை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்போவில் நான் மெயினாக பார்த்தது ஆடி ரேஸ் கார். இந்த ரேஸ் கார் எப்படி திருப்புறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிறதுலாம் எனக்கு யோசனையாக இருந்தது. சைலன்சர்லாம் எங்கே இருக்குது, இன்ஜின்லாம் எங்கே வச்சுருக்காங்க, இதுக்கு ரேடியேட்டர் இருக்கா, பேட்டரி எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு பல யோசனை இருக்கும். ஏன்னா ரேஸ் காரை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேரிங்லாம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது வந்து டேர்ன் பண்ணுறதுலாம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டு, நம்ம நார்மல் கார் மாரி கிடையாது. ஏன்னா பவர்ஃபுல் இன்ஜின், அதோட டிசைனு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷனில் எந்த அளவுக்கு வேகமாக போகக்கூடிய ரேஸ் காராக இருக்கணுங்கிறதுக்காகவே அந்த ரேஸுக்கு தகுந்தாப்பில் வடிவமைச்சிருப்பாங்க. அப்படி தாங்க ஆடி ரேஸ் காரும் நான் பார்த்தேன். ரேஸ் காரோட டயர்லாம் பாருங்கள், செம்ம ரப்பர் டயராக இருந்தது, சும்மா முழுக்கட்டாகும் மாரி செமையாக இருந்தது. அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ரேஸ் காருக்குன்னு உள்ள அந்த ஷார்ப்பு, அதாவது ஒரு ராக்கெட் சைஸில் சென்டரில் ஒரு டிசைனு, அது ஃபுல்லாகவே மெட்டலுங்க அந்த மெட்டலு. அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த டேர்னிங்கெலாம் வந்து எப்படி ஒரு ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்காங்க, அந்த பிளாஸ்டிக்லாம் இதெல்லாம் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் மோதினாலே எல்லாம் உடஞ்சிருமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. ஃபைபர் வந்து ரேஸ் காருக்கு நல்ல ஒரு சூட்டபுளான ஃபைபராக போட்டிருக்காங்க. இன்ஜின் வந்து எப்போதுமே பேக் சைடு இன்ஜின் தான், மீடியம் அதாவது நடுவில் தான் வந்து அந்த ரேஸ் பர்சன் வந்து உட்காந்துட்டு ட்ரைவ் பண்ணுற மாரி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த காரோட இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ ஹார்ஸ் பவர் போட்டிருந்தாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த லீஃப்லெட்டில் நான் படித்து பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ரொம்ப ஒரு ஹைலி பவர்டு இன்ஜின் தான் அதில் வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த ரேஸ் காரை வந்து நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க, நம்மளும் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. திரும்ப எப்போ இந்த எக்ஸ்போலாம் நடக்குங்கிறதே நமக்கே தெரியல. சைலன்சர் பார்த்தா ஏதோ நம்ம போர் செட்டு பைப்பு மாரி இருந்தது. அதாவது ஆடி ஸ்போர்ட்ஸ் ரேஸ் கார்னு நம்ம சொல்லலாம். ஆடி காரே வந்து ஜெர்மன் மேடு. அதில் வந்து ஜெர்மன் கார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபைடாக இருக்கும். ஆடி காரை பொறுத்த வரையும் கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆடி காரு, பிஎம்டபிள்யூ இந்த கார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் மேடு தான். ஆனால் ஜிசிசியில் அதிகமாக சேல் ஆகிறது பார்த்திங்கன்னா ஜப்பான் காருக்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெர்மன் கார்ஸு. ஜெர்மன் கார்ஸை பொறுத்தவரையும் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக வைக்கும்னு ஒரு சில பேரோட ஒரு மனசில் தோன்ற விஷயம். ஆனால் ரியாலிட்டியாகவே மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் இருந்தாலும் ஜெர்மன் கார்ஸை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம், அதுக்கான கரெக்டான இன்ஜின் ஆயிலு கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஜப்பான் காரோட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் பட்டு ரியாலிட்டியில் அப்படி இருக்கா அப்படின்னா கேள்விக்குறி தான். ஆனால் ஜெர்மன் கார்ஸோட லக்ஸரி வந்து ஜப்பான் கார்ஸில் கிடைக்காது. ஏன்னா இந்த ஜெர்மன் கார்ஸ் மோஸ்ட் ஆஃப் கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு. இதில் ஆடி கார்லேயும் எலக்ட்ரிக்கல் கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் காராக இருக்கட்டும், A8, A6 ஆடி, Q5 இதில் உள்ள எல்லா காருமே ஹைப்ரிட் காரும் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அதாவது எலக்ட்ரிக்கல் அதாவது பவர் ரீசார்ஜ் அதாவது பேட்டரி கார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் கார்ஸ் மாரி உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல்லையும் யூஸ் பண்ணலாம், அதே டயத்தில் ஃபியூவலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மல்டிபிள் ஆப்ஷனோட நிறைய கார்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. ஜெர்மன் காரவங்களோட கண்டுபிடிப்பு வந்து ஒரு அதி வேகமான ஒரு வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். ஆடி காரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப ஒரு எஃபெக்டிவான கார்ஸ்ன்னு சொல்ல முடியும். ஏன்னா அதோட ஹார்ஸ் பவராக இருக்கட்டும், இன்ஜினோட டிசைனாக இருக்கட்டும், டோட்டல் வேரியண்டட் ஒரு கார்ஸ்ன்னு பார்க்க முடியும். ஏன்னா பிஎம்டபிள்யூ காரோட நம்ம வந்து ஆடி காரை கம்பேர் பண்ணவே முடியாது. பிஎம்டபிள்யூ வந்து ஓவர் அட்வான்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அதோட அட்வான்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டோட்டல் டிஃப்ரென்ஸ்னே சொல்ல முடியும். ரெண்டுமே நம்ம கம்பேரிசனே பண்ண முடியாது. இது ஒரு தனி வெரைட்டி வேரியண்டட் லக்ஸரி கார்னு சொல்ல முடியும். ஆடி கார் வந்து ஒன்லி ரேஸ் பர்பஸாகவே இருக்கும், அதில் கம்ப்யூட்டரைஸ்டுங்கிறது வந்து ஒரு 50% தான் இருக்கும். ஆனால் பிஎம்டபிள்யூ வந்து ரேஸ் வித்து கம்ப்யூட்டரைஸ்டு கார்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டேஷ்போர்டாக இருக்கட்டும், அதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு காரை வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு மொபைல்லே நீங்கள் ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதோட காரோட எஃபிஷியன்சி, காருக்கு எப்பப்போ என்னென்ன மெயின்டெனன்ஸு, நோட்டிஃபிகேஷனு எல்லாமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பிஎம்டபிள்யூவில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ஆடி காரில் வந்து ஒரு 50%
தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமராஸ்லாம் இருந்தது. ஒரு ஆடி காரில் டோரை ஓப்பன் பண்ணால் அங்கேருந்து வியூ பண்ணால் கேமரா வியூ பண்ணுற மாரி நான் ஒரு ஆடி கார் பார்த்தேன். அது வந்து ரொம்ப இந்த எக்ஸிபிஷன்லேயே வந்து எக்ஸ்போலேயே ரொம்ப ஒரு அட்ராக்ஷனான காராக இருந்தது. என்னடா அது டோர் ஓப்பன் பண்ணால் டோர் ஓப்பன் பண்ணுறவங்களோட ஃபேஸை கூட நம்ம வந்து டேஷ்போர்டில் பார்க்க முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா Q8 ஸ்போர்ட் ஈட்ரான் அப்படின்னு ஒரு காரு. Q8லேயே ஈட்ரான் அப்படின்னு, இது வந்து எலக்ட்ரிக்கல் பேஸ்டு வெஹிக்கல்னு நினைக்கிறேன். எல்இடி அந்த ஃப்ரண்ட் லுக்கெல்லாம் பாருங்கள், எல்இடிலாம் செம்ம அட்ராக்ஷனாக இருந்தது. நான் சொன்ன மாரி டோர் ஓப்பன் பண்ணுற இடத்துல கேமரா வந்து அந்த டோரோட கார்னரில் இருந்தது. அந்த சைட் வியூலேயே டிஸ்பிளேவும் வச்சுருந்தாங்க. நம்ம கேமரா வந்து டோர் ஓப்பன் பண்ணோன்னா சைடில் யாராவது நடந்து வந்தால் கூட அந்த டோர்லேயே விஷுவலாகவே பார்க்குற மாரி இருக்குது. டோட்டலாக நான் வந்து ரொம்ப பிரமிச்ச விஷயம் வந்து ஆடி காரில் இந்தமாரி. இந்த ஆடி கார் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து ரெட் கலரு. அந்த வீல் பேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வீல் பேஸ்மெண்ட்டு. இந்த ஆடி கார் ஜெர்மன் கார்ஸ்லாம் வந்து ஏர் பேக்லாம் வந்து ரொம்ப சேஃப்டிலாம் வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவார்ட்லாம் வாங்கின பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த காரே வந்து ரிலீஸ் ஆகும். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் போது ஒரு காரோட டிசைன் அப்போ எத்தனை டீம் ஒர்க் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இன்ஜின் டிசைனுக்கு தனியாக இருப்பாங்க, இன்ஜினோட ஆசிலேஷன் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. ஆடி காரில் பைசைக்கிள் இருக்குங்கிறதே நான் இந்த எக்ஸ்போவில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆடி காரில் பைசைக்கிள் ஒன்று பார்த்தேன். அதேமாரி கடலில் ஓட்டுற ஒரு வண்டி, அதாவது நம்ம உட்காந்துக்கிட்டே நின்றுக்கிட்டே வந்து ட்ராவல் பண்ணுற மாரி இருந்தது. ஆனால் பைசைக்கிள் செமையாக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை. அந்த ஒரு குவாலிட்டி, அதாவது ஜெர்மன் கார்ஸாக இருக்கட்டும் ஜெர்மன் மேக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்ஷன் குவாலிட்டி இருக்கும். அந்த கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளான ஒரு ப்ராடக்டை உருவாக்கக்கூடிய திறன் வந்து ஜெர்மன் காரவங்களுக்கு ரொம்ப அதிக ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது நம்ம வோல்ஸ்வாகன் பார்க்க வந்தோம். வோல்ஸ்வாகனில் நிறைய சீடன் கார்ஸ் இருந்தது. அதே டயத்தில் இ கார்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் கார்ஸ். கோல்ஃப் காரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோல்ஃப் GTI கார் வந்து எதோட கம்பேர் பண்ணலான்னா மினி கூப்பர் அப்படிங்கிற ஒரு காரோட கம்பேர் பண்ண முடியும். இந்த சீடன் கார்லேயே வந்து இந்த குட்டி கார் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். எங்கே போனாலுமே இந்த கார்ஸ் வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச காரு. இது வந்து 2023 மூன்ஸ்டோன் கிரை 4 சிலிண்டர் 7-speed ஆட்டோமேட்டிக் இருக்குது. அதனால் இது வந்து 245 horsepower 180 kW அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மையிலே கார் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது எனக்கு. அப்படியே இந்த காரை பார்க்கும்போது கம்பேரிசனாக மினி கூப்பர் மாரியே டிசைன் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுச்சு எனக்கு. வோல்ஸ்வாகனில் ரொம்ப பிடிச்ச காரில் வோல்ஸ்வாகன். ஏன்னா வோல்ஸ்வாகனை பொறுத்தவரையும் பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அந்த காரோட பாடி வந்து அந்தமாரி ஒரு மெட்டல், எதுவும் அலுமினியம் மெட்டீரியல்லாம் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனால் கூட பாடியில் டேமேஜ் வந்து ரொம்ப அதிகமாக ஆகாது. அது வந்து வோல்ஸ்வாகனில் அந்த ஒரு குவாலிட்டி வந்து பாடியோட டேமேஜ் ஆகாத அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனான ஒரு மெட்டல் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு காருக்கும் ஒரு ஒரு தனித்திறமை மாரி காரோட அந்த கம்பெனிஸ் வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட்டை வச்சு டிசைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட சீக்ரெட்டை வந்து இன்னொரு கார் வந்து காப்பி அடிக்காத அளவுக்கு பண்ணுவாங்க. அப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு இ வேன், அதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வேன். இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் கார் வந்து ரொம்ப அட்ராக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாமே நம்ம மொபைல்லே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்டேரிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டு வீல் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஒரு டைரக்ஷனில் நம்ம திருப்ப முடியும். அந்த திருப்புகிற அந்த ஒரு மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ்லாம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கலாக மாறிடுச்சு. அதாவது பேட்ரி காரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரிப்பு சார்ஜ் போட்டால் 400 கிலோமீட்டர் அளவுக்கு கண்டுபிடிக்கிற திறனை வந்து நிறைய ஜெர்மன் கார் கம்பெனிஸ் வந்து இப்போ ரொம்பவே அதிகமாக கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அப்படி தாங்க இப்போ வந்து ஆடி காராக இருக்கட்டும் வோல்ஸ்வாகனாக இருக்கட்டும் எல்லா கார் கம்பெனியுமே எலக்ட்ரிக்கல் காரில் ஒரு அடுத்த டெக்னாலஜியை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சீடன் காராக இருக்கட்டும் ரேஸ் காராக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் எலக்ட்ரிக்கலில் கொண்டு வரணுங்கிறது ஒரு முயற்சி போயிட்டு தான் இருக்குது. எந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் வந்து எலக்ட்ரிக்கல் கார் வந்து ஒரு ட்ரக்கில் வருமா இல்லை ஒரு லாரியில் வருமா அப்படின்னா அது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கூட ஆகலாம். அதெல்லாம் எப்போ வருங்கிறது நம்மளால் கணிக்க முடியாது. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே எலக்ட்ரிக்கல் மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ இந்த GTI பற்றி பார்த்தோம்னா இந்த GTI கார் வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு குட்டி கார் மேலே இன்னும் அந்த லைக்கு வந்து ஆல் ஓவர் வேர்ல்டே இப்போ வந்து குட்டி கார் வந்து
ஒரு ஃபியூவல் எக்கனாமிக் விஷயத்துக்காக அந்த குட்டிக்காரை ரொம்ப லைக் பண்ணுறாங்க. இன்னொன்று, நம்ம ஸ்பீடாக போகிறது எல்லாமே வந்து சீடன் காரோட ஒரு நாலு பேர் உட்காரதோ ஒரு மூணு பேர் உட்காந்துட்டு போனால் அது நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காகவே இந்த குட்டிக்காரை வந்து ரொம்ப ஒரு வேர்ல்டு வைடு வந்து இந்த குட்டிக்காரை அதிகமாக லைக் பண்ணுறவங்க நாளுக்கு நாள் அதிகமாகவே இருக்காங்க. ஜிடிஏ காரில் வந்து அந்தளவுக்கு நம்ம சொல்லப்போனால் வோல்ஸ்வாகனை பொறுத்தவரையும் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இன்ஜினோட பவர்ஃபுல் இன்ஜின், அதோடய மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க. மற்ற காரோட இப்போ ஜெர்மன் காரை நம்ம கம்பேர் பண்ணும்போது வோல்ஸ் வேகனும் வந்து ஒரு ஜெர்மன் வெஹிக்கல் தான். பட் இருந்தாலும் லக்ஸரியில் இது வந்து ஒரு கம்மியான லக்ஸரின்னு சொல்ல முடியும். ஆனால் குவாலிட்டி வைஸ் ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு கார்னு சொல்லலாம். ஆனால் இந்த வேன் வந்து டோர்லாம் சான்ஸே இல்லைங்க. இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு டோர் திறக்குது, ரைட் சைடில் ஒரு திறக்குது. அதோட எலக்ட்ரிக்கல் காருங்கிறதுக்காகவே இந்தமாரி ஒரு கலரை சூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. டேஷ்போர்டில் ஒன்றுமே கிடையாது, வெறும் ஆசிலேட்டர் ஒரு பிரேக்கு அவ்வளோதான். ஒரு TS50 ஓட்டுற மாரி தாங்க இருக்குது எலக்ட்ரிக்கல் காரு. ஆனால் பட் எலக்ட்ரிக்கல் காரை பொறுத்த வரைக்கும் 100 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு போகுமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே சந்தேகம் வரும். ஆனால் இந்தமாரி ஒரு பிராண்டட் கார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடுக்கு கொஞ்சம் கூட அவங்க வந்து சாக்ரிஃபையே கிடையாது. ஸ்பீடு நீ எல்லோ எல்லாமே போகலாம்ப்பா, பெட்ரோல் கார் மாரியே தான்ப்பா எலக்ட்ரிக்கல் காரும் அப்படிங்கிற மாரியே கொண்டு வந்திருக்காங்க. சின்ன ஒரு டேபை தூக்கி உள்ளே சொருன மாரி எல்லாமே வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாகவே இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பார்த்தேன் சார்ஜ் கேபிள்லாம் அடியில் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இதை ட்ரைவ் பண்ணி பார்க்கணுன்னு ட்ரைவ் பண்ணாங்க, அது ஏதோ ஏதாவது அலாரம் அடிக்கும். அதாவது நம்ம வந்து அந்த காரை ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுற மாரியே திடீர்னு அலாரம் அடிக்கிற மாரியே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து வேறு என்ன பண்ணுறது, ஏன்னா எக்ஸ்போவில் வரவங்க எல்லாருமே வந்து ஒரேமாரி இருக்க மாட்டாங்க. அந்த கார் ஏதாவது ட்ரை பண்ணி அதை வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வோல்ஸ்வாகன்லேயே நம்ம பிக்கப்பு பார்க்குறோம். பிக்கப் அதாவது டெசர்ட்டில் ஓட்டக்கூடிய ஒரு முக்கியமான வெஹிக்கிள் இது. இப்போது நிறைய பிக்கப் பார்த்துருப்போம், ஆனால் வோல்ஸ்வாகனில் பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா 222 kV போட்டிருக்காங்க, 4 சிலிண்டர் இன்ஜின். ஆனால் சிலிண்டர் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போல்லாம் வந்து டொயோட்டோலலாம் பார்த்திங்கன்னா 6 சிலிண்டர் ரேஞ்சுக்கு இருக்கும். ஆனால் இது 4x4 மோஷன் போட்டிருக்கு. ஆனால் 4x4ங்கிற மாரியே எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன் ஏதாவது நெட்டில் கிடச்சிதுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இந்த கார் வந்து நிச்சயமாக வந்து 4x4 கிடையாது, இது 2-wheel drive தான். ஆனால் டெசர்ட்டில் போகுமா போகாதாங்கிற மாரி எனக்கும் டவுட் இருக்குது. ஏன்னா பெட்ரோல் கார்னால் எப்படியும் 4x4னால் பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஆனால் கிலோ வோல்ட்டில் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது எலக்ட்ரிக்கல் காராக தான் இருக்கணும். ஓகே மக்களே, இந்த கார் பார்ப்போம். டெர்மோண்ட் ஆர் லைன் அப்படின்னு போட்டிருக்கு. டெர்மோண்ட் ஆர் லைன் இது ஒரு நிச்சயமாக 4x4 தான் இருக்கணும், ஒரு பெட்ரோல் காராக தான் இருக்கணும். ஆனால் இந்த டெர்மோண்ட் அப்படிங்கிற மாரி போட்டிருக்காங்க. என்ன காருக்கு பேர் வைக்கிறவங்க, ஒரு நம்ம டொயோட்டோ மாரி லேண்ட் க்ரூசரு ஒரு க்ரூசர் மாரி ஏதாவது பேர் வைக்கலாம். ஏன் வோல்ஸ்வாகனில் லோ டெர்மோண்ட் இப்படி இப்படி ஒரு ஷார்ட்டான நேமில் வைக்கிறாங்கன்னு எனக்கும் புரியல. அதாவது இந்த கார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதாவது டொயோட்டோவுக்கு காம்படிஷனாக போடுறதுக்கு இப்போ ஜப்பான் காருக்கு காம்படிஷன் வந்து ஜெர்மன் கார் தான். ஆனால் அந்த வோல்ஸ்வாகனில் இவ்வளோ ஒரு வித்தியாசமான கார்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம சேலில் வந்து மக்கள் இதெல்லாம் வாங்குறாங்களா, வேர்ல்டு வைடு வந்து எந்த கார்ப்பா அதிகமாக சேல் ஆகுதுன்னு பார்த்தா டொயோட்டோ தாங்க. டொயோட்டோவுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிட்பிஷி, அதுக்கப்புறம் நிசான், இந்தமாரி கார் தான் இருக்குது. ஆனால் வோல்ஸ்வாகன்லாம் வந்து ரொம்ப ரேர் தான் சேல் ஆகுறது. ஆனால் இந்த கார்லாம் நான் வந்து நிறையாவே நான் பார்க்கல. மக்கள் அதிகமாக வெளிநாட்டில் பயன்படுத்துகிற காராக இருக்கா அப்படின்னா நான் வந்து அந்தளவுக்கு பார்க்கல. ஆனால் இந்த கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா லுக்கு வைஸ் வந்து ஒரு வித்தியாசமான லுக்கு, அட்ராக்ஷனான இருந்தது. எல்இடி அதாவது எது நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, லேங்குசர்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி வெஹிக்கிளாக டிசைன் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி தாங்க ஒரு வெள்ளைக்காரர் சூப்பராக வந்து குட்டி குட்டி காராக டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த கார்லாம் நம்ம உள்ளே உட்காந்து ஓட்டுற அளவுக்கு நம்ம தலை உள்ளே போகாது. ஆனால் இந்த காரை பார்க்குறதுக்கு எத்தனை குட்டி பசங்க ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்து அந்த காரோட ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த கார் குட்டி குட்டி கார் தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அது வந்து ஒரு ரியாலிட்டி கார் மாரியே டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதுக்குன்னு இன்ஜின் வடிவமைப்பாக இருக்கட்டும், பின்னாடி ஒரு ட்ரக்கை வந்து கட்டிட்டு இழுத்துட்டு போகிற மாரிலாம். ஏன்னா இப்போ இந்த குட்டி கார் கண்டுபிடிக்கும் போது 50cc இன்ஜின் தான் அதுக்குள்ளே வைக்க முடியும், அதுக்கு உள்ள ஒரு குட்டி ரேடியேட்டர் தயாரிக்கணும். இந்த காருக்கான சின்ன சின்ன பார்ட்ஸை வந்து லேத்தில் கொடுத்து ஒன்று ஒன்றுத்தையும் டிசைன் பண்ணி அதுக்கு டயராக இருக்கட்டும், எல்இடி லேம்ப்பு, ஹெட்லைட்டு, இந்த ஒரு ஃப்ரண்ட்டு அவரோட கேஸு, இதெல்லாம் டிசைன் பண்ணும்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
ஏன்னா இந்தமாரி எக்ஸ்போவில் வந்து குட்டி குட்டி காரை வந்து ஒரு டொயோட்டோ லேண்ட் குரூசர் மாரி, ஒரு டொயோட்டோ ஜீப்பு மாரி, இந்தமாரிலாம் டிசைன் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது. இது வந்து குட்டி பசங்க வந்து அங்கே இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப அவங்களுக்கும் வந்து ஒரு காரோட கிரேஸ், அதாவது சின்ன வயசுலேருந்து தான் கார் வந்து எந்த அளவுக்கு அவங்க ரசித்து ரசித்து அந்த கார் நான் வாங்கணும், ஒரு ட்ரீமு, ஒரு கோலு, இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த கார் தான். கார் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை வந்து ட்ராவல் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம்னு மட்டும் நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா காலம்பரை நம்ம வந்து முக்கால்வாசி பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கார் பயன்படுத்துறது ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போது இந்த கார்லாம் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுற பேஸ் பண்ணுங்கள், எனக்கும் என்கரேஜ்மெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.